கண்டினியூவிங் ஆன் பர்சனல் ஃபினான்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ்மெண்ட்டில் அ ஃபியூ திங்ஸ் டு கீப் இன் மைண்ட். த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு ஹேவ் அ பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஒன், ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நாடானாலும் வீடானாலும் பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பட்ஜெட்டுங்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யூ ஷுட் ஹாவ் அ ஒன் இயர் பட்ஜெட், ஒன் இயர் ஃபார்வர்ட் லுக்கிங் பட்ஜெட். அதாவது ஒரு மாதம் முடிஞ்சால் இன்னும் ஒரு மாதம் சேரணும். நான் ஜனவரியில் 2022 அப்படின்னு ஒரு வருஷத்துக்காக பட்ஜெட் போட்டேன்னா, ஜனவரி முடிஞ்சால் பிப்ரவரியிலிருந்து ஜனவரி 23 வரைக்கும் அந்த 12 மாதங்களுக்கு உண்டான ஒரு பட்ஜெட் வேணும். ஸோ எப்போவுமே எதிர்வரும் 12 மாதங்களுக்கான ஒரு பட்ஜெட் நம்மக்கிட்ட இருக்கணும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் யூ பிரேக் இட் டவுன் இன் டு மந்த்லி பட்ஜெட்ஸ். இதில் வருமானம், பேசிக்லி பட்ஜெட் இஸ் வாட், வருமானம் எவ்வளோ, இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, தட் இஸ் இட், ரைட். ஸோ இயர்லி இன்கம் என்ன கன்சிடர் பண்ணுவோம்னா, இப்போ என்ன சம்பளம் வாங்குறோமோ அந்த சம்பளம் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். எனக்கு வரக்கூடிய இன்க்ரிமெண்ட் இவ்வளோ இருக்குது, எனக்கு போனஸ் இவ்வளோ இருக்குது, அந்த வரக்கூடிய விஷயங்கள், எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை கணக்கில் எடுத்துக்காதீங்க வருமானத்தை பொறுத்தவரை. ஓகே, சில செலவுகள் வரலாம் அப்படின்னு தோணுது, அது கட்டாயமாக தெரியாது வரலாம் அப்படின்னா அந்த செலவுகளை கணக்கு எடுத்துக்கோங்க எவ்வளோ வருமா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வருமானத்தையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் நீங்கள் கணக்கு எழுதினா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க ஃபைனான்ஷியலாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு பட்ஜெட்டில் நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன, அதுக்கப்புறம் ஹவு டு லுக் அட் சம் சேவிங் பாசிபிலிட்டிஸ் அவ்வளோ. ப்ளஸ் லுக்கடில் இருந்து முதல்ல நம்மளுக்கு வர வருமானம் என்ன, எல்லா பிடித்தங்களும் போக கையில் என்ன கிடைக்கிறதோ அதுதான் வருமானம். இந்த வருமானங்களில் முதல்ல எக்ஸ்டர்னலாக என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்து பிந்தாலும் நம்ம கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அதெல்லாம் முதல்ல முடிச்சிடணும். ஸோ பேசிக்லி வாட் இஸ் இட், ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் அ ஹோம் மேபி யூ ஹேவ் அ ஹோம் லோன், ஹோம் லோன் இஎம்ஐ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எப்படி இருந்தாலும் இன்கர் பண்ணி தான் ஆகணும். இந்த செலவுகள் கட்டாயமாக சந்திக்கப்பட வேண்டிய செலவுகள், இந்த செலவுகளை முடிச்சிடணும் முதல்ல. இதுக்கப்புறம் இருக்கிற காசு தான் நம்மளோட காசு. இதுக்கு முன்னாடி இந்த செலவுகள்லாம் பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் எப்படி இருந்தாலும் மீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த செலவுகள் போக கையில் இருக்கிற காசை எப்படி செலவு பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் நம்ம சொல்கிறது பொதுவான டிப்ஸ். ஒரு ஒருத்தருடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இது வந்து எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு பட்ஜெட்டே இல்லாமல் போதுமான வருமானம் இருக்குது, நம்ம செலவு பண்ணுறோம், சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் பட்ஜெட்டுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ட்ரை இட், இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் ஆல்வேஸ் ஃபார் எனி ஒன் அட் எனி லெவல். ஸோ முக்கியமான விஷயங்கள் என்ன என்ன, நம்ம பேசிக்லி நம்ம செலவு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை முதல்ல முடிச்சிட வேண்டியது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் தேவை. இந்த இன்சூரன்ஸு முதல்ல அது ஒரு செலவு ஐட்டம், ஃபஸ்ட்டு செலவு ஐட்டமாக இன்சூரன்ஸை வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ்லேயும் முக்கியமாக சீனியர் சிட்டிசன், பேரண்ட்ஸ் இருக்கலாம், டிபெண்ட் பேரண்ட்ஸ் இருக்கலாம், சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உண்டான ஹெல்த் இன்சூரன்ஸை முதல்ல முடிச்சிடும். அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்கு கணக்கு, அது எவ்வளோன்னு தனியாக ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும். சீனியர் சிட்டிசன் இன்சூரன்ஸுக்கு அடுத்தது மற்றவர்களுடைய இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸுக்குள்ளே முடிச்சுக்கோங்க. ஸோ இன்சூரன்ஸுங்கிறது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன். இந்த இன்சூரன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் இன்சூரன்ஸை முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லைஃப் இன்சூரன்ஸு செப்பரேட்டாக வச்சுக்கலாம். அதுலேயும் பியோர் ரிஸ்க் பாலிசி இருந்தால் போதுமானது. சேவிங்ஸு தனியாக பார்த்துக்கலாம். ரிஸ்க் இன்சூரன்ஸ் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் டிபெண்டன்ஸுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுக்கு பியோர் ரிஸ்க் பாலிசி இருந்தால் போதும். So have a good health risk policy. நிறைய கேஷ்லெஸ் கிடைக்கக்கூடிய, நிறைய ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் நெட்ஒர்க் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசி, அது தவிர பியோர் ரிஸ்க் இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார் லைஃப், இது முதல்ல. அடுத்தது எஜுகேஷன். எஜுகேஷனுங்கிறது வந்து ஷுட் பி எஜுகேஷன் ஃபார் ஆல்.
ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் எஜுகேஷன் வேணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் தி பர்சன் த பீப்புள் ஹூ ஆர் ஏர்னிங். பிகாம் படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கீங்களா, எம்காம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு மேலேயா எம்பிஏ படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டினியூஸ் அப்ஸ்கில்லிங் இருக்கணும், குழந்தைகளுடைய கல்வி கண்டினியூஸ் அப்ஸ்கில்லிங் எல்லாமே இம்பார்ட்டண்ட். இது எனக்கு இது பரவாயில்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கும் கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் டு கண்டினியூஸ்லி லேர்ன். நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியினுடைய நிலைமைகள் நாளைக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு இன்னும் 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குங்கிறது இப்போ நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஒரு அப்ஸ்கில்லிங் இருந்தால் தான் நம்மளால் சர்வைவ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன புதுசாக கற்றுக்கணுமோ எல்லாத்தையும் ரெகுலராக கற்றுக்கணும். அதுக்காக ஒதுக்கி வச்சுருக்கோம். சேவிங்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ்க்கு அப்புறம் இட் ஹாஸ் டு பி எஜுகேஷன் விச் இஸ் பேசிக்கலி ஸ்கூல் எஜுகேஷன் ஃபார் கிட்ஸ் ப்ளஸ் அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் தான் மிச்சம் வேறு செலவுகளெல்லாம் பார்க்கணும். இந்த வேறு செலவுகள் வேறு என்ன இருக்க முடியும், வேறு செலவுகள் என்ன இருந்தாலும் ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் கன்வேயன்ஸ் பண்ணோம். ஸோ இது தவிர ஒரு சிறிய அமௌண்ட் வாட் எவர் இட் இஸ், 50 ரூபாய் இருக்கலாம், 500 ரூபாயாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், சேரிட்டின்னு ஒரு அமௌண்ட் தனியாக வச்சுருங்க. இட் ஹேஸ் டு பி தேர். ஒரு ஒரு பட்ஜெட்டில் ஒரு லைனாக அது இருக்கணும். அதுக்காக நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டாக பண்ண போகிறோங்கிறது இல்லை, ஆனால் அது ஒரு அமௌண்ட் இருக்கணும். அது கண்டிப்பாக அது ஒரு ஹேபிட் இருக்கணும். அடுத்தது நம்மளுடைய மற்ற செலவுகள். மற்ற செலவுகளில் 2 விஷயங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய செலவுகள். ஒன்று, அவாய்ட் பண்ண வேண்டியதில் குறைச்சிக்கலாம். ஒன்று ஈட்டிங் அவுட் அண்ட் 2 சினிமா. ஏதோ ஏகப்பட்ட செலவுகள். இப்போ சினிமாவில் இருக்கிற கிரேஸ் எவ்வளோ தேவையில்லை, நிறைய செலவு பண்ணுறாங்க ஜனங்கள், அது வரைக்கும் தெரியுது. சினிமாவிலையும் என்டர்டெயின்மெண்ட்லேயும் ஈட்டிங் அவுட்லேயும் பண்ணுற செலவுகள் குறைச்சா நம்மளுக்கு வேறு நிறைய செலவுகளுக்கு கையில் காசு இருக்கும். இது வரைக்கும் முக்கியமானது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன காசு இருக்கோ அந்த காசில் தான் வந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டணும், பார்த்து மாற்றணும். இது நான் ஏற்கனவே சொன்னேன், வருஷத்துக்கு உண்டான செலவுகளை நம்ம பட்ஜெட் பண்ணணும். ஸோ வருஷத்துக்கு உண்டான செலவுகளை பட்ஜெட் பண்ணும்பொழுது ஒரு தீபாவளி பொங்கலோ வருதோ வேலை வேறு ஏதாவது ஒருத்தரோட கல்யாணம் வரப்போகிறது, இன்னொரு 3 மாதம் கழிச்சு 4 மாதம் கழிச்சு நம்ம ஏதோ பெரிய செலவுகள் வரப்போகுது அப்படி தெரியும் பட்சத்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சின்ன கஷ்டம் என்னன்னா கையில் காசு இருந்தால் செலவாயிடும், ஆனால் அதை எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டப்படும். இந்த மாதிரி வந்து ஒரு செலவு இருக்குன்னு தெரியும், ஆனால் உடனடி செலவாக இல்லை, இந்த இன்னும் ஒரு 4-5 மாதம் 6 மாதம் 7 மாதத்தில் வரக்கூடிய செலவு இந்த மாதிரி இருக்குன்னா கையில் இருக்கிற காசு ரெக்கரிங் டெபாசிட் பண்ணி மாதிரி வச்சுக்கோங்க. மாதம் மாதம் அதில் போட்டுடுங்க ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். அந்த குறிப்பிட்ட தொகை வந்து ஒரு குறிப்பிட்ட செலவுக்காக சேமிக்கப்படுகிற விஷயம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சம் அமௌண்ட், ஒரு ஸ்மால் அமௌண்ட், ஒரு குறைந்த அளவு என்னவோ எப்பவும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கணும், அதை வந்து எடுக்கக்கூடாது. அது வந்து ஃபார் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய செலவுகள் ஏதாவது இருந்தால் மீட் பண்ணுறதுக்கு இருக்கணும். இது வரைக்கும் முக்கியமான செலவுகளை மீட் பண்ண வேண்டிய விஷயங்களால தான். திஸ் இஸ் பேசிக் சஸ்டெனன்ஸ். இதுக்கு மேலே தான் நம்ம சேவிங்ஸை பற்றி யோசிக்கணும். இப்போ இதில் வந்து செகண்ட் திங் இஸ் ஹவ் ஆர் வி கோயிங் டு பிளான் ஃபார் அவர் கன்வேயன்ஸ். இந்த செலவுகளை எப்படி பண்ண போகிறோம், வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான செலவுகள். நிறைய கம்பெனிஸில் கேப் கொடுக்குறாங்க, அதுக்காக பிடிச்சவும் இருக்குது, இல்லை கொடுக்காத நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது. இதிலெல்லாம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு, அதிலிருந்து நான் அடுத்த லெவலுக்கு போகிறேன், நான் ஒரு 2-வீலர் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ 2-வீலருங்கிறது எப்போ யூ ஹேவ் டு கோ ஃபார். நீங்கள் இப்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, பஸ்ஸில் போயிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு 2-வீலர் வாங்கணும்னா லுக் அட் இட் லைக் திஸ். ஒரு 2-வீலர் வாங்குறதுங்கிறது 2-வீலர் வாங்குகிற விஷயம் மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான காசு மட்டும் கிடையாது, அதுக்கு உண்டான டெப்ரிசியேஷன் யூ ஹேவ் டு கிவ், தேய்மானம் கொடுக்கப்பட வேண்டும். அது தவிர ரிப்பேர்களுக்குன்னு ஒரு செலவு இருக்கும். இது தவிர ரன்னிங் எக்ஸ்பெண்டிச்சர், நீங்கள் பெட்ரோலுக்கு காசு கொடுத்தாகணும். ஸோ இது மூணும் என்னவா இருக்கும்னு ஒரு ஐடியா தெரியாமல் ஒரு வண்டி வாங்குறதுக்கு பதிலாக
நீங்க இப்ப பஸ்ல போயிட்டு வரீங்களா? உங்க கையில கொஞ்சம் காசு இருக்கா? நீங்க அஃபோர்ட் பண்ண முடியுமா? ஒரு 10-15 நாள் ஆட்டோல போங்க இனமா. ஏன்னா ஆட்டோக்காரரும் வந்து உங்களுக்கு பெட்ரோல் காசு மட்டும் வாங்க போறது இல்லை, அவருக்கும் வந்து டெப்ரிசியேஷன், ரிப்பேர்ஸ், மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் காசு வாங்குறாரு. ஸோ அந்த செலவுகளை மீட் பண்ணி உங்களால் உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்கள் செலவு பண்ண முடியும் என்றால், ஒரு மாதம் முழுக்க ஆட்டோவில் போகிறீங்களா, நிறைய செலவு பண்ணுறீங்களா, பஸ்ஸில் போகிறதுக்காட்டில் எக்கச்சக்கமாக செலவு பண்ண, அந்த சமயத்தில் தட் இஸ் வென் யூ ஷுட் கோ ஃபார் அ டூ வீலர். இந்த டூ வீலருக்கு வந்து அகெயின் யூ ஸ்டார்ட் பிளானிங். நீங்கள் வந்து உடனே வந்து டூ வீலர் வாங்கணும் அப்படின்னா தேவையில்லை. ஒரு வருஷம் கழிச்சு வாங்கினா ஒன்றும் குறைஞ்சி போக போகிறதில்ல. கையில் காசு வச்சுட்டு வாங்குங்க. இதுக்காக வந்து ஒரு லோன் போனால் திருப்பி அந்த லோன் அடைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான டேர்ம்ஸ் இது தேவையில்லாமல் நம்ம ஈர்த்து போட்டுக்கிறோம். ஒரு ஆட்டோவில் போகிறீங்கன்னா கொடுக்குற காசோட முடிஞ்சு போச்சு. ஒரு இஎம்ஐ பில்ட் பண்ணிக்கிற நமக்கு ஒரு ஆப்ளிகேஷன் தலைமையில் வச்சுக்கிறத காட்டிலும் ஃப்ரீயாக இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். கையில் காசு இருக்கா கொடுத்து வாங்குங்க. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சேமித்து அதிலிருந்து நீங்கள் டூ வீலர் வாங்கிக்கிறீங்களா பெட்டர். ஏன்னா எவ்ரி திங் இஸ் அ க்வெஸ்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் வாங்குகிற ரேட்டுக்கு வந்து பேங்க்கில் கடன் கொடுக்குறாங்க, நிறைய இடத்துல கடன் கொடுக்குறாங்க. பட் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் தி மார்க்கெட். ஸோ வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டில் இருக்கும், நல்ல கூட குறைய வரும். அதுக்காக பஃபர் பில்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாது நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னு, இது கரெக்டாகவும் தெரியாது. கையில் காசு இருக்கும்போது அதை கொடுத்து வாங்கிக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அந்த சமயத்தில் கோ ஃபார் அ டூ வீலர். அதில் வந்து நீங்கள் நிறைய செலவு பண்ணுறீங்க, ஆட்டோக்கே செலவு பண்ணுறீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு தெர் வில் பி எ சேவிங். நீங்கள் டூ வீலர் வாங்குறதுனால தட் இஸ் த டைம் யூ ஷுட் ரியலி கோ ஃபார் அ வெஹிக்கிள் அண்ட் யூ ஸ்டார்ட் சேவிங் சம் மணி. ஆஃப்டர் ஆல் திஸ், இதுக்கப்புறம் சேவிங்ஸ் என்ன பண்ணலாம், எந்த மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலாம், ஹவு டு மேக் சம் ஸ்மார்ட் சேவிங்ஸ் மூவ்ஸ், இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் வீடியோஸில் நம்ம